இந்த எட்டாவது பகுதி திரு அம்மானை என்கின்ற பகுதி திரு அம்மானை அப்படிங்கிற இந்த எட்டாவது பதிகத்தை படித்தால் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் என்ன சார் அது வெளியில் மழையே காணும் இப்படி வெக்கையாக இருக்குது ஒரே வேர்த்து கொட்டுது அனலாக இருக்குது மனதில் மகிழ்ச்சி புறச்சூழலை பற்றி நமக்கு கவலை இல்லை அகச்சூழல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வேணால் நடக்கட்டும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் எது நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் சித்தம் போக்கு சித்தம்போக்கு போக்கு எனக்கு எது கிடைக்குதோ அது இறை அருளால் கிடைக்கிறது எனக்கு எது கிடைக்கவில்லையோ அதற்கு இறை அருள் இல்லையே எனவே அது கிடைக்கவில்லை என்கின்ற தெளிவு வந்துவிட்டால் நமக்கு வேண்டாத ஒன்றை ஈசன் நம்மிடத்திலே கொண்டு வர மாட்டான் நமக்கு தேவையானதை நம்மிடத்திலே தருவான் என்கின்ற தெளிவு வந்துவிட்டால் இந்த ஆனந்தம் உள்ளுக்குள் எழும்பிவிடும் திரு அம்மானை என்கின்ற பகுதி முழுக்க முழுக்க ஆனந்தத்தை வழங்கக்கூடிய பகுதி ஆனந்த களிப்பு மூன்று காய்களை கொண்டு பெண்கள் ஆடும் விளையாட்டு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் இதை படித்தோம்னா இதை கேட்டோம்னா மகிழ்வான நிகழ்வுகள் நம்முடைய இல்லங்களில் தொடர்ந்து நடைபெறும் முதல் பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் இந்த உலகத்துக்குள்ளே உள்ளும் புறவாக ஈசனே நிரம்பி நிற்கின்றான் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய பாடல் ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிசினை யாரும் வெளியே தடவி பார்த்தால் தெரியாது அது உள்ளிருந்து அதுவாக வெளிப்படல் வேண்டும் அதுபோல இறைத்தன்மை என்பது அதுவாக நமக்குள்ளாக தோன்ற வேண்டும் நாம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஏன் சாமி எனக்குள்ளே வரமாட்டேங்கிறாரு வரமாட்டாரு எங்க தேடினாலும் கிடைக்கலையே எவ்வளோ பெரிய லென்ஸ் வச்சு பார்த்தாலும் கிடைக்கலையே என்று தேடினாலும் கிடைக்க மாட்டான் பாரார் உலகத்துக்குள்ளாக நிறைந்து நிற்பான் விசும்பு உள்ளார் வானத்தில் நிரம்பி நிற்பான் பாதாளத்திலே இருப்பான் பாதாளத்தார் இரேழு பதினான்கு உலகங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஈசன் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்கு எளிய பேராளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சு ஏற்றி பைத்தியமாக்கிறாயா என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு தகவலை சொன்னார் திரு அம்மானைக்கு மட்டும் ஏன் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லலை வரவேற்பு சொல்லலை எல்லார் வீட்டிலும் ஆனந்தம் நிறைகிறது என்று சொன்னாலே வரவேற்புதானே என்று சொல்லி பாரார் விசும்பு உள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆளாலும் காண்டற்கு அறியான் யாராலும் பார்க்க முடியாது மகாவிஷ்ணுவால் பார்க்க முடிச்சுதா காக்கும் கடவுள் என சொல்லிக் கொண்டிருக்கின்ற பத்து அவதாரங்களை எடுத்த மகாவிஷ்ணுவால கண்டறிய முடியல பிரம்மனால பார்க்க முடிஞ்சதா நாவில் நின்று கல்வியினை போதிக்கக்கூடியவளினுடைய கணவன் உயிர்களை படைக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவன் அவனால் காண முடியவில்லை ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்கு எளிய பேராளன் ஆனால் அடியவர்களுக்கு பெருமையுடையவன் பேராளன் ஆட்சிமை பொருந்தியவன் ஆனாலும் அடியவர்களுக்கு எளியவன் எமக்கு எளிய பேராளன் எனக்குன்னு சொல்லலை எமக்குன்னுட்டாரு நம்மளையும் சேர்த்துக்கிட்டார் வாங்க யா உங்களையும் சேர்த்துக்கிறேன் எமக்கு எளிய பேராளன் தென்னன் தென்பாண்டி நாட்டினை ஆட்சி செய்தவன் சுந்தரபாண்டியனாக வந்து ஆட்சி செய்தவன் பெருந்துரையான் திருப்பெருந்துறையிலே விற்றிருக்கக்கூடிய ஈசன் பிச்சு ஏற்றி என்னை பைத்தியமாக்கி வாரா வழி அருளி இனிமே இந்த உலகியலுக்குள்ளே நாம் வரக்கூடாது என்கின்ற அடிநாதத்திற்கு நம்மை ஆட்படுத்தி இனிமே இந்த உலகிற்கு வாரா வழி அருளி வந்து என் உளம் அமுதாய் அவனே வருவான் நாம போய் கூப்பிட முடியாது அவனே வருவான் என் உளம் புகுந்த ஆரா அமுதாய் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்து ஆறா அமுது கொஞ்சம் கூட குறைவில்லாத தகட்டாத அமுது சக்கர பொங்கல் பிடிக்கும் ரெண்டு கரண்டி வேணாம் அப்படின்னு சொல்ல தோணும் தயிர் சாதம் தான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மூணாவது நாள் வேணாம் வேற ஏதாவது கொடுன்னு சொல்ல தோணும் வேற எதுனாச்சும் இருக்குதா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல கேட்க தோணும் ஆனால் ஆறா அமுதாய் அலைகடல்வாய் மின்பிசிறும் பேராசை வாரியனை பாடதும் கான் அம்மாவாய் பொருளை அம்பிகைக்கு திருக்கைலாயத்தில் உபதேசிச்சிட்ருக்கிறாரு அதில் ஒரு பகுதி தான் நம்ம கோயில் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வரப் பெருமான் ஆரா அலைகடல்வாய் மின் பிசிறும் மீன் பிசிறும் மீன் பிடிக்கக்கூடிய இடம் திருக்கைலாயத்தில் பிரணவத்தினுடைய பொருளை வேதத்தினுடைய பொருளை அம்பிகைக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற போது அங்கே விளையாடி கொண்டிருந்த மயிலை கவனித்ததின் காரணமாக மயிலாக போ என சபிக்கப்பட்டு இங்கே அம்பிகை வந்தாள் மயிலுருவில் பூசித்தாள் ஈசனை அடைந்தாள் இது ஒரு கதை ஆனால் பொருளை கவனிக்காத அம்பிகையை மீனவகுலத்தில் சென்று மீனவகுலப் பெண்ணாக பிற என்று சொல்ல முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கும் கோபம் வந்துடுது உள்ளுக்குள்ள இருக்கின்ற வேத கட்டுகள் எல்லாம் எடுத்து விசிறி எழுகிறார்கள் கடலில் பார்த்து ஏன் இந்த ரெண்டு பேரையும் உள்ள அனுப்பிச்சேன் ஏங்க அவங்க உங்க பசங்க வர்றாங்க நான் எப்படி தடுக்க முடியும் காவல் என்று வந்து விட்டால் யாராக இருந்தாலும் கேட்க வேண்டும் என்பதுதானே மரபு என்னோட பையனா நீ அனுச்சிருவியா சரி உனக்கு ஒரு தண்டனை என்ன சுராமீனா போ அம்பிகை எங்கே பிறந்து வளர்கின்றாலோ அந்த கடலிலே சுராமீனாக நில் ஊமை பையனாக முருகப்பெருமான் நான் இந்த குலத்திலே தோன்றுகிறான் விநாயகருக்கு ஏன் தண்டனை இல்லை தெரியுங்களா விநாயகருக்கு இனிமேல் யாரும் கொடுக்க முடியாது அவன் கணநாதன் வேதத்தினுடைய முழு பொருள் அவனுக்கு கிடையாது அப்படி கடல் போன்றவன் அவனே கடல் அவன் இன்னொரு கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறான் கைவலையில் மீன் மாட்டியது அவனுடைய கண் வலையில் மீன் போன்ற கண்ணுடைய மீனாட்சியே மாட்டிக்கொண்டாள் மீனவ பெண்ணாக அவனுடைய கண் வலையிலே அந்த அம்பிகை மாட்டுகிறாள் அவனுடைய கை வலையிலே மீன் மாட்டுகிறது மீனை பிடித்ததன் அந்த சுறா மீனை பிடித்ததின் காரணமாக அம்பிகையை மனம் செய்து கொள்கிறான் ஆறாமுதாய் அலைகடல்வாய் மீன் பிசிறும் அவனே தானே அவன் தண்டனையும் கொடுக்குறான் மீண்டும் காப்பாற்றுவதும் அவன் இந்த பிறப்பையும் கொடுத்து ஆசையும் கொடுத்து அதற்குள்ளாக நம்மை வாழவும் செய்து இதிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அவனுக்குத்தானே இருக்குது அப்பாவை வேறு யாருக்கு இருக்குது மழை வரலையா எனக்கு தெரியாது காப்பாற்று தண்ணி ரொம்ப வந்துருச்சா எனக்கு தெரியாது காப்பாற்று ஐம்பது அடி நோண்டியாச்சு சார் ஐநூறு அடி போட்டாச்சு இன்னும் போர்வெல்ல தண்ணி வரல எனக்கு தெரியாது காப்பாற்று பசி எடுக்கலை காப்பாற்று சாப்பிட்டது வெளியேறல ஜீரணமாகல தெரியாது காப்பாற்று எல்லாவற்றிற்கும் ஈசனிடத்திலே கையேந்தி நிற்கின்ற நாம் ஏதாவது ஒரு செயல் நல்லா இருக்குன்னா மட்டும் இட் வாஸ் டன் பை மீ நான் தான் இதை பண்ணேன் தெரியுமா உனக்கு எனக்கு நேம் க்ரெடிட் தராமல் வேற யாரோ அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க அன்னைக்கு ஒரு நண்பர் சொல்றார் சார் பேசுகிறதெல்லாம் யூடியூப்பில் போட்டா வேற யாராச்சும் எடுத்து பேசிடுவாங்க சார் அப்படி மாணிக்கவாசகர் நினச்சி வச்சிருந்தா எழுதி வச்சிருக்க முடியுமா ரைட்ஸ் கிரியேட் பண்ணி இருக்க முடியும் இறைவன் திருவருள் இது யாருக்கெல்லாம் சென்று சேர வேண்டும் என்று விதித்திருக்கிறதோ அவர்களுக்கு சென்று சேரும் வாராவழி அருளி வந்து என் உலம் புகுந்த ஆறாமுதாய் அலைகடல்வாய் மீன்பு சேரும் பேராசை வாரியனை பாடுதும் கான் அம்மானாய் கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை நாயை விட கீழாக இருக்கிறேன் மனித நிலையில் கூட நான் இல்லை கல்லாமணத்து படிக்கலை படிப்பறிவும் இல்லை நல்ல பண்பும் இல்லை நல்ல பண்பும் இல்லை சில நேரங்களில் ஒருவருக்கு குழந்தை பேர் இல்லை அவரை பார்த்து கேட்குறான் ஏன் குழந்தை பேரே இல்லை நல்ல டாக்டர் என்னாச்சும் பார்த்தீங்களாம் டாக்டர் என்ன சொன்னார் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறார் ஒரு பெண்ணுக்கு மனம் ஆகலை யாரையாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா தேவையில்லாத கேள்வி நமக்கு எதுக்கு அது அவங்க திருமணம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் உண்மையாகவே நினைத்தால் ஈசனிடத்திலே விண்ணப்பம் பையுங்கள் அவர்களுக்கு குழந்தை பேர் வேண்டும் என்று நினைத்தால் ஈசனிடத்திலே விண்ணப்பம் பையுங்கள் அதுவே புண்ணாக இருக்கும் அதை போய் குத்தி கிளறி சொரிஞ்சு விட்டு என்ன உங்கள் அம்மா போனாங்க வரவே இல்லை அங்கேயே தங்கிட்டாங்களா என்ன ஏதும் பிரச்சனையா நீ இப்போ செய்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா பிரச்சனையை தீக்க ஆசைப்படுறியா நம்ம ஆட்கள் என்றைக்குமே செய்தியை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான் பிரச்சனையை தீர்க்க ஆசைப்படலை தெரியுங்களா உங்களுக்கு என்ன எதுவும் விசேஷம் உண்டா அப்படிம்மா அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன எதுவும் அதை விட இன்னொரு செய்தி கேட்பான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஏன் வரும்போதே பிரச்சனையை கூட்டிக்கிட்டு வருவே நாவில் எழும்புகின்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக நல்லா இருக்கீங்கள மகிழ்ச்சி விடமாட்டான் கல்யாணம் ஆயிடுச்சா எத்தனை குழந்தை ரொம்ப முக்கியம் ஆகலைன்னா நீ என் பொண்ணு கொடுக்க போகிற தேவையற்ற வார்த்தைகளை விட்டு விட வேண்டும் பிடிக்காத வார்த்தைகளை பேசக்கூடிய ஒருத்தன் ஒரு இடத்துல காயப்பட்டிருப்பான் சில பேர் அதுவும் மதிப்பெண் குறைவாக வாங்கியிருப்பான் இதுக்குதான் நான் அப்போவே சொன்னேன் நல்லா படி நல்லா படின்னு அப்போ பேசுகிற பேச்சா அது அப்போ என்ன பேசணும் வெற்றியாளர்கள் நிறை மதிப்பெண்கள் பெற்றவர்களாக இல்லை பெற்ற தோல்வியில் இருந்து பாடங்களை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு தோற்காமல் வெற்றி பெற்றவர்கள்தான் வெற்றியாளர்கள் இந்த மார்க் மட்டுமே வாழ்க்கை இல்லை கல்யாணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை குழந்தை பேர் மட்டுமே வாழ்க்கை இல்லை நேர்மையாக இருப்பதுதான் வாழ்க்கை ஒழுக்கமாக இருப்பதுதான் வாழ்க்கை படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை பதவி மட்டுமே வாழ்க்கை இல்லை இதை சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்காம என்னதான் இருந்தாலும் அவருக்கு இது குழந்தை பேர் இல்லையே வாழ்க்கை இல்லையே ஓ இதெல்லாம் இல்லையா வாழ்க்கை நேர்மையாக இருப்பதில் இருக்கிறது வாழ்க்கை நேரான நடைமுறையிலே இருப்பதற்கு பெயர் தான் வாழ்க்கை வளைஞ்சு வளைஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு பேர் வாழ்க்கையா அது நேர்மையாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை கல்லாமனத்து கடைப்பட்ட நாயனை படிச்சிடுறான் நிறைய பேர் படிச்சான் என்ன தெரியுமா படிக்கிறான் எப்படி தப்பு செய்யறதுங்கிறத படிச்சு வச்சுக்கிறான் மாட்டிக்காமல் தப்பு செய்யறது எப்படி இதை படிச்சு வச்சுக்கிறான் மூதாதையர்கள்லாம் இருக்கின்ற காலத்தில் என்னுடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் குழந்தைகளாக இருக்கின்ற காலத்தில் தவறு செய்யக்கூடாது என்று சொல்லி வளர்த்தார்கள் நேர்மையாக இரு என்று சொல்லி வளர்த்தார்கள் என்னுடைய காலகட்டத்தில் நான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது மற்றவர்கள் தவறு செய்யலாம் ஆனால் நீ தவறு செய்யக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க என்னுடைய அடுத்தடுத்த தலைமுறையில் ஒரு புது சித்தாந்தம் தோன்றுகிறது தப்பு செய்யி அதை யார் மேலேயாவது போட்டுட்டு நீ எஸ் ஆயிடு தப்பு செய்யி நான் இல்லையே அவன் தான் செஞ்சான் போல இருக்குதுன்னு அடுத்தவனை மாட்டி விடுறது என்ன தெரியுமா வள்ளுவ வள்ளுவருந்த ரொம்ப அற்புதமான வார்த்தையை வச்சார் ஜெயச்சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் பழி அதுக்கு உரை எழுதுகிறவர்கள் எழுதுகிறார்கள் அடையக்கூடாத பழி என்று எழுதுகிறார்கள் எங்க குருநாதர் சொன்னார் அடையக்கூடாத பெரும் வழி இல்லை அது வேற என்ன சார் அப்படின்னு எந்த இடத்துல நீங்க தப்பே செய்யாம இருக்கீங்களோ அந்த இடத்துல அபாண்டமா வந்து உங்க மேல அந்த பழி உட்கார்ந்துக்கும் ஏன் சார் என்ன அபாண்டமா சொல்றாங்க செய்ய வேண்டிய இடத்த செய்யாம தப்ப வச்சுக்கிட்டீல ஒழுக்கமா இல்லாம தப்பிச்சுக்கிட்டீல அதுக்காக உன்னை தண்டிப்பதற்கு நீ செய்யாத பழி வந்து உன்னை ஆட்கொண்டு உன்னை தண்டிக்கும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அடையக்கூடாத பழி இல்லை அது வந்து சேரவே கூடாது மீது அந்த பழி நாம் செய்யவே இல்லை ஆனால் அது நம் மேல வந்து விழுந்துடும் ஏன்னா எங்கேயோ ஒழுக்கம் குறைவு என்று பொருள் ஒழுக்கமாக இருக்க இருக்க நம்முடைய கல்வி அறிவே அதுதான் நாகரிகமா இருக்கிறதே அதுதான் கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி ஒரு காயை கனியாக்கலாங்க காய் கனியாகும் இயல்பு மண்ணை பிசையலாம் இறைவனை மாணிக்க வாசகர் சொல்றாரு கல்லை பிசைந்து கனியாக்கி கல்லை பிசைய முடியுமா கைதான் தேயும் ஆனா மாணிக்க வாசகர் சொல்றாரு தான் நடவாத காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் ஈசன் கருணைக்கு உண்டு ஆக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி தன்னுடைய அற்புதமான கருணை வெள்ளத்திலே அழுத்தி கல்ல பிசைய முடியுமா நீங்க சயின்ஸ் படி போய் கல்லை நாட் அட் ஆல் பாசிபிள் யாரோ பொய் சொல்லி ஏமாத்துறாங்க அதுக்கப்புறம் தான் சொல்றாரு தன் கருணை வெள்ளத்து அழுத்தி கல்லாமனத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை புசைந்து கனியாக்கி அதையும் பழுக்க வச்சிடறான் கல்லே கனியாகுது அப்போ இந்த ஆன்மா எப்படி மாறும்னு பாருங்க என் நெஞ்சக்கல்லுன்னு சொல்லுவாங்க நெஞ்சக்கல் கனியாகிறது எங்கே மாணிக்கவாசகரினுடைய பாடல் வழியாக ஈசன் கருணையினால் தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை என்ன வினை வரும் தீய வினை இருந்தால்தான் உள்ளம் கல் போல மாறும் தீய வினை இல்லைன்னா உள்ளம் மென்மையா இருக்கும் தில்லை நகர் நகர்புக்கு சிற்றம்பலம் மண்ணும் ஒல்லை விடையானை வேகமாக வரக்கூடிய விருதின் எருதின் மீது ஏறி அமர்ந்திருக்கிறான் விரைந்து செல்லக்கூடிய ரிஷபம் ஒல்லை விடையானை பாடுதும் கான் அம்மானாய் யாரை பாட வேண்டும் தன்னுடைய கருணையின் என்கின்ற வெள்ளத்திலே என்னை அழுத்தி வினைகடிந்த வேதியனை ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா முதல் வார்த்தையை தான் ஜோசியர் சொல்லுவார் உங்கள் கிரகத்தில் சார் இப்போ நாலில் சனி எட்டில் சனி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது எந்த கிரகமும் அடியார் பெருமக்களை ஏதும் செய்யாது நம்பிக்கையாக இருக்கலாம் கோள்களை எல்லாம் யாரை பற்றும் தெரியுமா பல நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன் திரும்பவும் பதிவு செய்கிறேன் கோல் சொல்பவர்களைத்தான் கோள்கள் பற்றும் கோள்னா என்ன தெரியுமா ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பற்றி புறம் பேசுகிறோம் இல்லை அதுக்கு பேர் தான் கோல் யாரையாவது பற்றி கோல் பேசினா உங்களை பத்தி அவர் அப்படி சொன்னார் சார் உங்களை பத்தி இவர் இப்படி சொன்னார் சார் அந்த ரொம்ப மோசம் சார் இப்படி அவர் இல்லாத நிஜமான தைரியம்னா என்ன தெரியுமா நேரடியாக சொல்லணும் அதான் ஆண்மை நேரடியாக சொல்லணும் அவருக்கு ஆளை முன்னால விட்டுட்டு பின்னால் பேசுறதுக்கு பேர் ஆண்மை இல்லை அதற்கு பெயர் பேடிமை என்று பெயர் நேரடியாக சொல்லணும் இது தவறு திஸ் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லணும் ஒல்லை விடையானை பாடுதும் கான் அம்மானாய் வேகமாக விரைந்து வரக்கூடிய ரிஷபத்தின் மீது ரிஷபாருடனாக எழுந்திருக்கக்கூடிய அவனை பாடுதும் இன்னொரு விஷயம் நாம் நிரம்ப கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு வேலையை கொடுத்துருக்கிறேன் என்னை ஏன் இப்படி கராக்கரான்னு கத்த வைக்கிறேன் இவ்வளவு பேரை ஏன் கேட்க வைக்கிற இதுக்கு இடையில ஏன் இவ்வளோ சத்தத்தை எழுப்புற திருக்கோயிலாகவே இருந்தாலும் வேறு வேறு வார்த்தைகளை பேசக்கூடிய அடியார்பர் மக்கள் மத்தியிலே ஏன் என்னை கூட்டு வைத்திருக்கிறாய் இப்படி எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருதா எனக்கு ஏன் இப்படி ஒரு அம்மா வந்தாங்க எனக்கு ஏன் இப்படி ஒரு குழந்தை வருது எனக்கு ஏன் இப்படி ஒரு தாய் தந்தையர்கள் அமைந்தார்கள் என்று வினாக்களை தொழுப்புகின்ற போது தொடுக்கின்ற போது ஒல்லை விடையானை விரைந்து வருகிறதாம் விடை வேகமாக விடை கிடைக்குது நாம் கேள்வி எழுப்பினா விடை வரமாட்டேங்குது ஆனால் ஈசனிடத்திலே வினாவை எழுப்பினால் விடை உடனடியாக கிடைக்கிறது என்ன தெரியுமா விடை நடக்கும் இப்படி நடக்கும் இப்போது நடக்கும் என்று விடை வந்து கொண்டே இருக்கிறது திருக்கோயிலில் உங்களுடைய பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து போதும் உங்கள் காதுகளில் வந்து ஈசன் பேசுவான் உங்க பிரச்சனை இப்படி முடிய போறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் நமக்கு புரியாது சுவாமியினுடைய பேச்சு பல நேரங்களில் நமக்கு புரிவதில்லை ஏனென்றால் நம்ம சாமி பார்க்க வரல கோயிலுக்கு சாமி பார்க்க வரல வேற எதுக்கு வந்திருக்கிறோம் சாமி நம்ம பார்க்க வரல நம்மை சுவாமி பார்க்கறதுக்காக நாம வரல சாமியை பார்க்க நாம வந்தா சாமி எப்படி நம்மோட பேசுவார் என்னை இறைவன் பார்க்க வேண்டும் நான் என்ன வெள்ள கலர் சட்டை போட்டிருக்கிறேன்னு பார்க்க மாட்டார் சுவாமி எப்படி வாரி இருக்கிறேன்னு பார்க்க மாட்டாரு திருநீரு பூசி இருக்கிறேனா சந்தனம் குங்குமம் பார்க்க மாட்டாரு வெள்ளை மனத்தோடு வந்திருக்கின்றேனா என்று ஈசன் பார்ப்பான் பல நேரங்களில் நான் கள்ள மனத்தோடு வருகிறேன் நான் என்ன சொல்றேன் கள்ள மனத்தோடு வருகிறேன் ஒல்லை விடையானை பாடுதும் கான் அம்மானாய் துண்டப்புறையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரிநூலான் கோலமா ஊர்தியான் வேதத்தினுடைய முழு பொருளும் வேதம் வேதம்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே இதனுடைய முழு பொருளும் அவன்தான் வளர்முறையை மேலே சூடிக்கொண்டிருக்கின்றவன் மறைகளினுடைய உட்பொருளும் அவன் பெருந்துறையிலே விற்றிருக்க கூடியவன் கொண்ட இடத்துல விலங்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல மாடுங்கிற பொருள் தருகிறது ரிஷபத்தின் மீது ஏறி வரக்கூடியவன் ஊர்தியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் திருப்பெருந்துறையிலே வாசம் செய்யக்கூடியவன் கண்டம் கரியான் செம்மேனியான் கண்டம் கருத்திருக்கிறது ஏன் கண்டம் கருத்திருக்கிறது உயிர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கணைத்தெழுந்த வெண்துறை சூழ் கடலிடையின் தன்னை திணைத்தனையாம் மிடற்றில் வைத்த திருந்திய தேவன் ஞான சம்பந்த பெருமான் எனவே கண்டம் கருத்தது கண்டம் கரியான் செம்மேனியான் சிவந்த மேனியன் ஏன் அடியார் பெருமக்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை கண்டு கொதித்தெழுகிறான் வெள் நிற்றான் சுடுகாட்டுச் சாம்பலை மேனியெங்கும் பூசிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய வெள் நிற்றான் அண்டம் முதலாயினான் இந்த தேசம் முழுமையும் அவன்தான் இங்கே இல்லை இங்கே இருக்கிறான்னு சொல்ல முடியாது ஹால்ல இருக்கிறான் ரூம்ல இல்ல சொல்றதுக்கு அவர் மனிதர் இல்ல ஈசன் அண்டம் முதலாயினான் முடிவே இல்லாத ஆனந்தத்தை வழங்கக்கூடிய ஆற்றல் ஈசனுக்கு உண்டு அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பழ அடியார்க்கு இந்தருளும் சும்மா இன்னைக்கு வந்து கும்பிட்டுட்டு எனக்கு அந்தமில்லா ஆனந்தம் மாணிகவாசருக்கு அடிக்கல பண்டை பரிசே பழ அடியாருக்கு வழி வழியாக வணங்குகின்றவர்களுக்கு தான் கொடுப்பான் நீங்க வணங்கினீங்கன்னா உங்க பேரனுக்கு அந்த புகழ் போய் சேரும் அந்த சிறப்பு போய் சேரும் எங்கேயோ ஒரு தாத்தா சிவபூஜை செஞ்சிருப்பாரு பேரன் இங்க செல்வ செழிப்புல இருப்பான் ஏ இவன் எப்படி இவ்வளோ செல்வ செழிப்போட இருக்கிறான் ஒரு பூஜை பண்ணலை ஒரு புனஸ்காரம் பண்ணல ஒரு காயத்ரி கூட சொல்லலை இவன் எப்படி இவ்வளோ வளமா இருக்கிறான் ஏ அவங்க தாத்தா செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்பா சேர்த்து வச்சா பையனுக்கு அந்த சொத்து வருவது போல தாத்தா சொத்து பேரனுக்கு வருங்கிற சட்டத்தை போல தாத்தா செஞ்சு வச்ச சிவ பூஜை புண்ணியம் எல்லாம் பேரனுக்கு அப்படியே யாரும் கவர்ந்துக்கிட்டு போக முடியாது அதுக்கு ஒண்ணும் உயிர்லான்னு தேவையில்லை அது தானா வந்து தலைமையில உட்காந்துக்கும் உங்கள் குடும்பம் வழி வழியாக நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் காலையில எழுந்தவன ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய் பஞ்சாட்சட மந்திரத்தை சொல்லுங்க சார் எனக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு துன்பமே வராது உங்கள் கண் பார்க்க உங்கள் மகனோ மகளோ பேரனோ பெயர்த்தையோ துன்பப்படவே மாட்டார்கள் நீங்கள் இருக்கின்ற வரையிலும் அவர்கள் காக்கப்படுவார்கள் எவ்வளோ பெரிய புண்ணியம் அண்டம் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பட அடியார்க்கு இந்தருளும் அண்டம் வியப்புருமா கான் அம்மானை இந்த உலகமே வியப்புருமாறு பாட வேண்டும் பாடி ஆட வேண்டும் என்று சொல்லி இந்த பாட்டுக்கு இணையாக இன்னொரு பாடலை சொல்ல முடியாது இவர் ரசிகமணி இந்த அம்மா இது படம் இல்லை இது ஒரு ஆங்கில பெண்ணினுடைய படத்தை எடுத்து வச்சிருக்கிறோம் சோஃபிலோனு பேரு இந்த அம்மா கிட்ட போய் டி கேசியை பத்தி சொல்றாங்க இவர் தினந்தோறும் சிவபூஜை செய்யக்கூடியவர் அப்படிங்களா சிவபூஜையில் நீங்கள் என்ன வழிபாடு செய்வீங்க இவர் சொல்றாரு செப்பார் முலைவங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் அடைந்தார் நெஞ்சுறுக்கும் தன்மையனான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் மாக்குவித்து அப்பார் சடையப்பன் ஆனந்தவார்கடலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதும் கான் அம்மா நாய் ஒரு ட்ரிப்போட சோஃபில சொல்றாங்க டிகேசி சார் இன்னொரு ட்ரிப்பு பாடுங்களேன் இன்னொரு முறையாம செப்பார் முலைவங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்து அப்பார் சடையப்பன் ஆனந்த மார்கடலே ஒப்பாக ஒப்புவித்தார் உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதும் காணம்மானாய் அப்படி வேற வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு சோஃபிலோ சொல்றாங்க டி பார்த்து ஐயா நீங்க வழிபாட்டில் பாடுவேன்னு சொன்னீங்களே ஒரு பாட்டு அதை இன்னொரு முறை பாடுங்க செப்பார் முளைவங்கன் தென்னன் பருந்துரையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்தவார்களே ஒப்பாக ஒப்புவித்த வைத்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதும் கான் அம்மானாய் பக்கத்தில் இருந்தவர் கேட்டார் ஏமா அந்த பாட்டில் உங்களுக்கு என்ன விளங்குது திரும்ப திரும்ப அந்த பாட்டை கேட்குறீங்க மொழி தெரியாது அந்த அம்மா சொன்னாங்களாம் எனக்கு புரியல ஒன்றும் ஆனால் இந்த ஐயா சொல்லும்போது என் உள்ளம் ஏதோ என்னுடைய சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி ஒரு அமைதி பெற்றதை போல தோன்றுகின்றதுன்னு மொழி தெரியாத ஒரு அம்மா சொல்கிறாங்க நம்மகிட்ட வச்சுக்கிட்டு இந்த பாட்டை நாய் பெற்ற தெங்கம்பழம் போல திருவாசகம் இருக்குதா இல்லை ஹார்லிக்ஸ் இருக்குது பூஸ்ட் இருக்குது போன் இருக்குது ஏன்னா குழந்தைங்க நல்லா வளரணும் இல்லை டாக்டர் உடம்பு நான் டாக்டரை போய் பார்த்துட்டு இருக்கிறோம் மனசு சரியில்லைன்னா சைக்காலஜிஸ்ட் எங்கே இருக்காங்கன்னு தேடி போறோம் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் யார் தன்னை அடைகின்றார்களோ அவர்களினுடைய நெஞ்சத்தை உருக்கக்கூடிய தன்மையுடையவன் சோசம் ஐயா சொல்லிட்டு கண்கள கண்ணீர் பெருக்குகிறார் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த திருவிடை திருவுடைமருதூருங்கிற தலத்துல வரகுணர் பாண்டியன் வருகின்ற போது கிழக்கு வாயில் வழியா போகு மேற்கு வாயில் வழியா போன்னு சொல்லி பிரம்மகத்தி தோஷத்தையே நீக்கிய இறைவன் அவனுக்கு ரொம்ப ஆசை சிவலோகத்தை பார்க்கணும்னு அப்படியா உன்னுடைய பாண்டிய நாட்டையே சிவலோகமா காட்டுறேன் என்று சொல்லி அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த பாண்டி நாட்டை மட்டும்தான் நம்ம வீட்டை ஆக்க கூடாதா இன்றைக்கு நாம் செல்லுகின்ற போது நம்முடைய வீடு ஒரு சிவலோகம் மாறி எப்பொழுதும் மகிழ்வாக இருக்கக்கூடிய இல்லமாக மாறினா செப்பார் முலைவங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாழ்டைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் தப்பாம தாள் என்னங்க தப்பு வந்துருமா அப்படின்னா பல நேரங்களில் சாமி கும்பிடும் பொழுது வெள்ளச்சட்டை அழுக்காயிடுமேனு நினைச்சுக்கிட்டு உழுந்தா அது போய் சேராது பட்டு புடவை அழுக்காயிடுமேனு விழுந்து கும்பிட்டா அது இறைவனுக்கு போய் வணக்கம் சேராது இங்க ரொம்ப ஈரமாக இருக்குது மழை பெஞ்சு கொத கொதன்னு சேரா இருக்குது இதுல போய் விழுந்து கும்பிடுறதா அப்படின்னு நினைச்சா ஈரசனுக்கு வணக்கம் போய் சேராது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப போய் நான் விழுந்து கும்பிடுறதா அப்படின்னு நினைச்சா ஈசனுக்கு போய் வணக்கம் சேராது தப்பாமே தாழ்நடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் ஈசனினுடைய திருவடியை தவறாமல் சென்று சேர்கின்றவர்களினுடைய நெஞ்சத்தை உருக்கி ஆட்கொள்ளக்கூடியவன் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் மிகுந்த சடை முடிகளை தன்னுடைய சடையிலே கொண்டவன் ஆனந்தவார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அவங்ககிட்ட நம்ம முழுசாக கொடுத்துடணும் பாதி கொடுத்துட்டு பாதி வச்சுக்க கூடாது என்னுடைய நண்பர் ஒருவர் மகன் இருந்தான் மாடியில் நின்றுக்கிட்டு பட்டம் விட்டுக்கிட்டு இருந்தான் யாரும் பட்டம் விடக்கூடாது ஞாபகம் வச்சுங்க இது சட்டத்துக்கு புறம்பான வேலை ஆனால் அவன் மாடியில் வச்சு சின்ன பட்டம் விட்டுக்கிட்டு இருந்தான் பக்கத்தில் ஒரு கம்பு வச்சுக்கிட்டு அந்த நூலை பிரித்து பிரித்து விட்டுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்தில் யாரோ இன்னொரு பட்டத்தை வந்த உடனே ஆஹா நம்முடைய பட்டத்தை அறுத்துருவாங்க அங்கிள் அப்படின்னு வேகமாக கீழே இறக்கினான் நூலை சுத்தலை என்ன போய் கொஞ்சம் சுத்துங்க அங்கிள்னா எனக்கு சுத்த தெரியல நூல் சுத்த தெரியல இப்படியே பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா சரிடா எனக்கு ஒன்றும் தெரியலங்கிறது உண்மையாகவே இருக்கட்டும் நூல் சிக்கிடுச்சு பட்டத்தை இறக்கி கையில் பிடிச்சிட்டு நூலை பார்க்குறான் சிக்கிடுச்சு இந்த சிக்கலை எடுக்கணும் அங்கிள் அப்படின்னா நூலை குடுறான்னு ஆ உங்களுக்கு நூல் சுத்தவே தெரில உங்களகிட்டே போய் நூலை கொடுக்குறதா அப்படின்னா அவங்க அப்பா கொண்டு வந்து டேய் நூலை கொடுறா நான் எடுத்து தரேன்னாரு கொடுக்க மாட்டேன் நான் என் கையில் வச்சுக்கிறேன் நீ இப்படியே எடுந்தான் அவங்க அப்பா சொன்னார் எப்படிடா எடுக்க முடியும் உன் கையில் நூலை வச்சுக்கிட்டா எப்படி எடுக்க முடியும் என்கிட்ட முழுசாக கொடுக்கணும்ல இப்போ உங்களுக்கு தோணுது இல்லை நூலை முழுசாக தானே சார் கொடுக்கணும்னு தெரியுதுல்ல அதுபோல தான் நம்மளோட பிரச்சனையை என்றைக்காவது முழுசாக கொடுத்துருக்குறோமா இங்கே வந்து எல்லாத்தையும் சாமி பார்த்து பாருன்னு கொடுத்துட்டு செருப்பு போடுறச்சே என்ன சார் பிரச்சனை தீர்ந்துடுச்சா எங்க தீருது நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் மாட்டேங்குதே எப்படி நீங்க முயற்சி பண்ண முடியும் ஈசன்ட்ட கொடுத்தாச்சே என்ன சொல்லணும் இறைவனிடத்தில் ஒப்படைத்திருக்கிறேன் இறைவன் அந்த பிரச்சனையை தீர்த்து என்னுடைய இல்லத்திற்கு அனுப்புவான் என முழுமையாக நம்புகிறேன் இந்த பிரச்சனை நான் வீட்டுக்கு போகின்ற நேரத்திற்குள்ளாக தீர்ந்துவிடும் என நினைக்கின்றேன் இந்த எண்ணம் எங்கேயாவது வந்திருக்குதா எனக்கு வரமாட்டேங்குது பல நேரம் எனக்கு வரமாட்டேங்குது எப்போ சார் தீப்பார் தெரியல சார் டவுட்டா இருக்கு அப்பாலை கப்பாலை பாடுதும் கான் அப்மாலாய் என்ன அப்பாலை கப்பாலை மாயைக்கு அவன் ரொம்ப தூரம் நம்ம மாயைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அவன் மாயைக்கு மிகுந்த தூரம் ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் நம்மை முழுமையாக ஈசனிடத்தில் கொடுத்து விட்டால் நம் உள்ளத்திலே வந்து அமரக்கூடிய தன்மை ஈசன் பெறுவான் எப்போவா அது முழுசாக கொடுத்துருக்குறோமா நம்ம வீடே கட்டினா கூட உள்ளுக்குள்ளே ஒரு ரூமை நாம வச்சுப்போம் அப்போதான் அந்த வாடகையை ஈஸியாக வாங்க முடியும் அவரை வீடை காலி பண்ணணும்னா ஈஸியாக முடியும்னு நமக்கு ஐடியா கொடுக்குறாங்க ஏங்க நான் ஒரு வீடு கட்டியிருக்கிறேங்க அதில் வாடகைக்கு வைக்கிறேங்க உள்ளுக்குள்ளே ஒரு ரூமை வச்சுங்க சார் சும்மா பூட்டி வச்சுங்க அப்போதான் குடியிருக்கிறவங்கள நாளைக்கு காலி பண்ணணும்னா ஈஸியாக முடியும் நான் இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்குள்ளே எப்படி இருக்க ஈசன் வருவான் ஒப்பாக ஒப்பு வைத்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதும் கான் அம்மானாய் மாயைக்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஈசனை பாட வேண்டும் ஆணையாய் கீடவாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்து இறந்து எய்த்தேனை எல்லா பிறப்பும் பிறந்தளை முன்னால் திருவாசகத்தில் சொன்னது போல புல்லாய் பூடாய் புழுவாகி மரமாகி அதையே இங்கே வச்சுட்டாரு யானையாக பிறந்தேன் புழுவா பிறந்தேன் மனிதனாக பிறந்தேன் எல்லாம் பிறந்துட்டேன் எல்லாத்துலேயும் இன்பத்தை மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கிறேன் ஏதாவது துன்பம் வரும்னா வேண்டான்னு ஒதுங்கிடுறேன் வினையை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் வேண்டான்னு சொல்லிடுறேன் கடன் கொடுத்தா வாங்கிக்கிறேன் கொடுத்த கடனை யாராவது திருப்பி கேட்டால் கோவப்படுறேன் ரொம்ப பண்ணுறான் கொஞ்சம் காசு சேர்ந்தவொன்னே அவன் ஆடுறான் கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் இப்படி சொல்லிடுறோம் ஏனையா பிறவாய் பிறந்து இறந்து எய்த்தேனை தேஞ்சு போயிட்டேன் பிறக்கிறேன் இறக்கிறேன் தேஞ்சு போயிட்டேன் ஊனையும் நின்று உருக்கி என் வினையை ஓட்டு உகந்து என்னுடைய வினையை ஏதோ குப்பையை பெருக்கி அழுவது போல என்னுடைய வினையை ஓட்டு உகந்து அவனை மகிழ்ச்சியாக செய்கிறான் கொஞ்சம் கூட அதில் வருத்தம் இல்லை தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து இனிய கோன் அவன் போல் வந்து ரொம்ப கண்டிப்பான ஆசிரியர் இல்லை சில மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் எப்படி வேண்டும்னு கேட்டால் எதுவும் குற்றமே சொல்லக்கூடாது குறையே சொல்லக்கூடாது நான் ஹோம் ஒர்க் எழுதலைனா கூட பரவாயில்ல நாளைக்கு எழுதிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறது போல இருக்கணும் ஒரு ஆசிரியர் இப்படி தான் மாணவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் கண்டிக்கவே கூடாது சொல்கிறாரு இனிய கோன் அவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் மாணிக்கவாசர் சொல்றார் என்னை தன்னுடைய அடியவனாக அடிமையாக ஏற்றுக் கொண்டருளும் வானவன் பூங்கழே பாடுதும் கான் அம்மானாய் வானவன் தேவர்களாக இருக்கக்கூடிய தேவர்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஈசனின் பூங்கழே பாடுதும் கான் அம்மானாய் அவனுடைய திருவடியை பாட வேண்டும் அடுத்தது சொல்றார் பாருங்க ஊனாய் உயிராய் உணர்வு ஆய் இந்த மூணு தான் நமக்குள்ளே நிற்குது உடம்பு உயிர் உணர்வு இந்த மூணுமே ஈசன் திருவருள் என்னுள் கலந்து இந்த மூணு எனக்குள்ள கலந்துடுச்சு எப்படி கலந்தது இறைவன் திருவருளால் கலந்தது தேனாய் அமுதமுமாய் தீம் கரும்பின் கட்டியுமாய் பேர் யாராவது தெரிஞ்சதுன்னா சில நேரங்களில் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் சின்னவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பெரியவன் இருப்பான் சின்னவனுக்கு உடம்பு சரி டாக்டர்கிட்ட டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு இளநீர் வாங்கி கொடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பார் நம்மகிட்ட ரெண்டு இளநீர் வாங்குவதற்கு பொருளாதார வசதி இடம் தராது சின்னவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால பெரியவனுக்கு தெரியாம இந்த இளநீ குடிச்சிடு அவன்கிட்ட போய் நான் இளநீ குடிச்சேன்னு சொல்லாத என்று ஒரு பெற்றோராக நாம் செய்வோம்ல அது இங்க இங்கே பாருங்க வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் வானவர்களுக்கே தெரியாமல் தேவர்களுக்கும் தெரியாமல் இந்திரனுக்கும் தெரியாமல் திருமாலுக்கும் தெரியாமல் பிரம்மனுக்கும் தெரியாமல் என்ன அவங்கெல்லாம் திருவடி தேடி வந்தாங்க அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் தேனாய் அமுதமாய் தீம்கரும் பெண் கட்டையுமாய் வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் அவங்களுக்கெல்லாம் தெரியாம இந்தா நீ அடியவனாக இருக்கிற எடுத்துக்கிட்டு போ என்னுடைய திருவடியை பெற்றுக்கொள் உணாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து என்னோடய கலந்துட்டான் அவன் வேற நான் வேற இல்லை இப்போ அவன் வேறு நாம் வேறு இல்லை நம்மோடு அவன் இரண்டர கலந்து விட்டான் இனி நாம் பேசும் வார்த்தைகளெல்லாம் அவன் பேசும் வார்த்தைகள் அதனால நம்ம ரொம்ப ஒழுக்கமாக பேச வேண்டும் தேனாய் அமுதமுமாய் திம் கரும்பின் கட்டையுமாய் வானோர் அறியா வழி தந்தருளும் நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கே தெரியாது நம்மோட சிவன் ஐக்கியமானது தெரியாது பல நேரங்களில் நமக்கே தெரியாது நம்மோட சிவன் பேச ஆரம்பிச்சுட்டாங்கிற விஷயம் நமக்கு தெரியாது இப்படி அதனால நமக்கே தான் அவன் நமக்குள்ளே புகுவான் அழியா வழி நமக்கு எமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீர் ஒளி சேர் ஆனா அறிவாய் அளவிருந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதும் கான் அம்மானாய் இந்த பாட்டு பதினாறாவது பாடல் இந்த பாட்டில் அம்மானை பாட்டில் இருபது பாடல்கள் இருக்கும் இந்த இருபது பாடல்களில் இந்த ஒரு பாடல் தான் கூறுதும் கான் அம்மா நாய் அப்படின்னு வருது மிச்சம் இருக்கிற பத்தொன்பது பாடலும் பாடுதும் கான் அம்மா நாய் அப்படின்னு வருது கூருதும் கான் அம்மா நாய்னு சொன்னாலும் பாடுதும் கான் அம்மா நாய்னு சொன்னாலும் பொருள் ஒன்று என தமிழாசிரிய பெருமக்கள் விளக்கம் சொல்லலாம் கூறுதும் கான் அம்மா நாய் பாடுதும் கான் அம்மா நாய் அப்படின்னு சொன்னா இதை சில பேர் உரை எழுதுகின்ற போது கூட பாடுதும் கான் அம்மா நாய்னு இந்த பதினாறாவது பாட்டுக்கும் எழுதிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒருவர் சொன்னார் மெத்த படித்தவர் கூறாக்கியிருக்கிறாரு பதினாறு கூறுகள் அப்படின்னு சொன்னாரு எனக்கு அப்படி தோணலை அருள் அப்படிங்கிறது வருது அப்படின்னு பார்த்தா இந்த அம்மானை அருளுதல் அப்படிங்கிற வரி மொத்தம் நான்கு இடங்களில் வருகின்றன இந்த நான்கு இடங்கள்ல தான் அருள் அப்படின்னு வருது முதல் பாடல்ல வீடருளும் அம் கருணை வார்கடலே பாடுதும் காணம்மானாய் முதல் பாடல் அப்புறம் ஒன்பதாவது பாடல்ல பழ அடியார்க்கு ஈந்தருளும் அண்டம் வியப்பெருமா பாடுதும் கான் அம்மா நாய் பதினாலாவது பாட்ல தன் கொண்டருளும் வானவன் பூங்குழலே பாடுதும் கான் அம்மானாய் அடுத்த பதினாறாவது பாடல்ல தான் வானோர் அறியாவழி எமக்கு தந்தருளும் தேனார் மதர் கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த வல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதும் கான் அம்மா நாய் கூறுதும்ங்கிறது இந்த பதினாறாவது பாடலில் வச்சிருக்கிறாரு மாணிக்க வாசகர் ஈசனே எழுதிய பாடல் எனவே ஒரு வரி இன்னொரு வரியில் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி மாறி இருக்குன்னா ஏன் என்பதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் இந்த கூறுதுங்கிறதுக்கு பொருள் பதினாறு பேறுகளாகத்தான் இருக்க வேண்டும் என என்னுடைய சிற்றறிவு சொல்கிறது பதினாறு பேர்களாகத்தான் இருக்க வேண்டும் புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்விதி நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இனிமை துணிவு நோயின்மை நீண்ட ஆயுள் என்கின்ற பதினாறு பேர்களையும் வாழ்த்து கூறுதலாகத்தான் மாணிக்க வாசகருக்கு ஈசன் சொல்லியிருப்பான் எனவே மாணிக்க வாசகர் ஈசனிடத்திலே கூறுதும் கான் அம்மானாய் அந்த இடத்துலையும் இன்னொரு தகவல் இருக்குது அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா தலைவனாக இருக்கின்றவன் எப்பொழுதும் வாழ்த்து கூற வேண்டும் கோண்ண தலைவன் கோணாகி நின்றவா கூறுதும் கான் அம்மானாய் ஒரு உயிருக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் அறியாவளி எமக்கு தந்தருளும் தேனார் மலர் கொன்றை சேவகனார் சீருளை சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் அளவே இல்லாத பல்வேறு விதமான உயிர்களுக்கும் கோணாகி நின்றவா கூறுதும் கான் அம்மானாய் இது ஒன்று இந்த நாலு பாட்டிலையும் தான் அருள்ங்கிறது வருது வீடருளும் ஈந்தருளும் கொண்டருளும் எமக்கு தந்தருளும் இந்த இடத்துல இது வாழ்த்து கூறுதலாகத்தான் இருக்க வேண்டும் எனவே பதினாறு பேர்களையும் பெற்று அடியார்வர் மக்கள் பெருவாழ்வு வாழ வேண்டும்ங்கிற வாழ்த்தாகத்தான் இது இருக்க வேண்டும் என்பதனால கூறுதும் கான் அம்மா நாய் சார் இதுலேயும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு சார்

வாழ்வாங்கு வாழ வேண்டும் என நினைக்கின்றவர்கள் அத்துணை பேரும் பார்க்க வேண்டிய படிக்க வேண்டிய பாடல் சூடுவேன் பூம் கொன்றை கொன்றை மலரை என்னுடைய உள்ளத்திலே சூடிக்கொள்வேன் சூடி சிவன் திறந்தோள் கூடுவேன் கொன்றை மலரை சிவனுக்கு தானே அணிவிப்பேன்னு சொல்லணும் இல்ல நான் போட்டு பார்ப்பேன் அப்பா இல்லாதப்போ அப்பா சட்டையை எடுத்து பையன் போட்டுக்கிடுவான் பெண் போட்டுக்கொள்வாள் அப்படி போட்டுக்கிட்டு அப்பா ஒரு துண்டு போட்டு பாரு அது போலவே துண்டையும் போட்டுக்கிட்டு அம்மா கிட்ட போய் அப்பா கூப்பிடுறது மாதிரியே என்ன என்ன இன்னைக்கு சமையல் கேட்பா குழந்தை கேட்கும் அப்படி திரும்பி பார்த்து ஓ அப்பா சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறியா அதுபோல கணவன் இல்லாத பொழுது கணவனினுடைய ஆடைகளை மனைவி தொட்டு தடவி மகிழ்வாள் சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன் நானே கொன்றை மாலைகளை அணிந்து கொண்டு அவனுடைய தோலை கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் ரொம்ப நுட்பமான அகப்பொருள் பாடல் என்னுடைய நண்பர் கேட்டாரு இதை எப்படியா கோயில்ல சொல்லுவே ஈசனோடு இரண்டரை கலந்து நிற்கக்கூடிய ஆன்மாவிற்கு இது கடினம் அல்ல உலகியலோடு தொடர்புடைய பெண்ணை ஒருவன் தழுவிக்கொண்டிருந்தால்தான் தவறு ஈசனை தழுவிக்கொள்வதிலே எந்த தவறும் இல்லை கூடி முயங்கி அவன் அப்படியே கட்டி பிடிச்சு ஐயா வலிக்குதுன்னு அவன் திமிரினாலும் விடாமல் மயங்கி நின்று ஊடுவேன் வலிக்குதுல சரி உன்னை இனிமே தொட போ அப்போ அவனே வருவான் செவ்வாய்க்கு உருகுவேன் அவனுடைய செவ்வாய் நிறைந்த கனிவான முத்தத்திற்கு உருகி நிற்பேன் உள் உருகி தேடுவேன் உள்ளம் உருக தேடுவேன் எங்கையா போனேன் இத்தனை வயசாச்சே இன்னும் எனக்கு தோணலையே பரம்பொருளாகிய உன்னை விட்டு நான் பல மைல் தூரங்கள் கடந்து வந்தும் இன்னும் எனக்கு ஈசனை அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் வரலையே வீடு விட்டு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா வீட்டில் உள்ளவங்க காணுவாங்க தேடுவாங்க நான் போகணுங்கிற எண்ணம் வருதே பரம்பொருளை விட்டு திருக்கைலாயத்தை விட்டு பல நாட்கள் வந்து விட்டேனே இன்னும் எனக்கு அங்கே போகணுங்கிற எண்ணமே வரலையே ஓம் நமச்சிவாய சொல்லணுங்கிற எண்ணமே வரலையே ஓடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் கடலே சிந்திப்பேன் பெண்ணை இல்லை சிவன் கடலே சிந்திப்பேன் வாடுவேன் என்னை விட்டு பிரிந்து போனால் வாடுவேன் பேர்த்தும் பார்த்த ஒன்ன மலர்ந்து போவேன் ஆ வந்துட்டானா பல நாட்கள் குழந்தைகள் தாயை விட்டு பிரிஞ்சு நின்னா அம்மா வராங்களோ பாக்குறேன்னு வாசல்ல நிற்கும் இந்த ஐயா ஏ அவ வந்தா வீட்டுக்குள்ளதானா வா இல்லைப்பா அம்மா வராங்களா பார்க்குறேன் அவள் வந்த உடனே குடுகுடுன்னு ஓடி போய் அவள் ஒரு பக்கம் பேகெல்லாம் தூக்கிக்கிட்டு வருவாள் பல நாட்கள் வெளியூர் சென்று வரக்கூடிய தாய் ஒரு பக்கம் தோளில் இருக்கும் ஒரு பக்கம் கையில் இருக்கும் ஆனாலும் குழந்தை ரோட்டில் ஓடி வருந்து அம்மானு தோலை கட்டிக்கின்ற பொழுது இந்த பேகெல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு தேடிச்சா கண்ணு என்பால் அம்மா அம்மா பார்த்த உடனே சொல்ல முடியாது கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை நான் வந்து குழந்தைக்கும் அம்மாவுக்கும் உள்ளதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வேற எதுக்காவது நீங்கள் பொறுத்திக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சொற்கள் என்னுடையவை பொருள்கள் உங்களுடையவை தேடி கடலே சிந்திப்பேன் வாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் பார்த்த உடனே மலர்ச்சி ஆயிடும் ஐயா வந்துட்டியா என்னை பார்ப்பதற்காக வருகின்றாயா எப்படி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நடக்குதுன்னு தங்கத்தேர்ல உலா வந்து அம்பிகை பார்க்கின்றாள் என்று நான் நினைப்பது போல என்னை வந்து பார்க்கின்றாயா பேர்த்தும் மலர்வேன் அனலேந்தி ஆடுவான் சேவடியே பாடுதும் காணம்மானாய் இங்கே முழுக்க முழுக்க இது அகப்பாடலாக இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு முன்பாக வாழ்த்து கூறுதலாகத்தான் அது அமைந்திருக்க வேண்டும் எனவே அது கூறுதும் காண அம்மா நாய் என்கின்ற பதினாறாவது பாடல் வாழ்த்து கூறுதலாகத்தான் இருக்க வேண்டும் ஏன்னா நிறைய பேர்கிட்ட படித்து படித்து பார்த்துட்டு கூறுதும் பாடுதும்ங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அதனால எதை வேணாலும் போடலாம் என்று விளக்க உரையெல்லாம் சிந்தித்ததற்கு பின்னால் இதை நான் சொல்கின்ற போது இது அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாகிய அருள்மிகு கபாலீஸ்வர பெருமானினுடைய வாழ்த்துறையாகத்தான் இதை நான் சொல்கிறேன் என்பதை பணிவாக சொல்லி ஏன்னா இதுக்கு சில பேர் வேறு வேறு பொருள்களை சொல்லலாம் இது இப்படி இல்லை சார் அது அப்படி இருக்கணும் சார் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க சார் அப்படி யாராவது சொன்னாலும் கூட இது வாழ்த்து கூறுதல் என்பதாக பதினேழாவது பாடல் நமக்கு உணர்த்துகிறது சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் சிறல் தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி கடலே சிந்திப்பேன் வாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் அனலேந்தி ஆடுவான் சேவடியே பாடுதும் கான் அம்மானாய் இந்த பாட்டை படித்தா இது வந்து பதினேழாவது பாடல் திருமணம் கைகூடும் அதன் பிறகு பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியர் சேர்ந்து விடுவர் யாராவது இல்வாழ்க்கையில் மிகுந்த துன்பப்பட்டு பிரிந்திருந்தால் சேர்ந்து விடுவார்கள் யாருக்கேனும் பிணக்கு இருந்தால் இல்லத்துக்குள்ள சண்டை இருந்தால் அந்த சண்டை தீர்ந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அகப்பொருள் பாடல் இந்த பதினேழாவது பாடல் அடுத்த பாடல் பெற்றி பிறர்க்கறிய பெம்மான் பெருந்துரையான் இன்னார்னு சொல்ல முடியாது இன்னொருவரால் கண்டறிய முடியாது பிறர்க்கு அறிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி அருளி குணபூடன பாண்டியன்னு மதுரையை அரசாட்சி செய்தான் ஒருத்தன் அவனுடைய படைத்தலைவன் பெயரு சௌந்தர சாமந்தன் பேரு அவனை கூப்பிட்டு படைகளை எல்லாம் மெருகற்று சொல்லி கஜானாவை திறந்து விட்டான் குலபூஷணன் அவன் என்ன பண்ணா அதை எடுத்துட்டு போய் சிவன் அடியார்களுக்கு செலவு செய்துட்டான் இது குலபூஷண பாண்டியனுக்கு தகவல் வருது இந்த சவுந்தர சாமந்தன் இருக்கிறானே கஜானாவில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அடியார் பெருமக்களுக்கு தொண்டு செய்கிறான் சிவன் அடியார்களுக்கு கொடுத்துடுறான் நீங்க அதை கொஞ்சம் என்னன்னு விசாரிங்க சரி எப்போ வீரர்கள் எல்லாம் வருவார்கள் அப்படின்னு குணபூஷண பாண்டியன் கேட்ட உடனே எல்லாம் வெளிநாட்டு வீரர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் எப்போது போர் என்றாலும் வந்து விடுவார்கள் சேதி ராயன் ஓத்தேன் வேடர் தலைவன் அவன் வந்து பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்க வருகிறான் இந்த தகவல் வந்த உடனே பாண்டியன் சௌந்தர சாமந்தன் ஆகிய படைத்தலைவனை கூப்பிட்டு ஏய் போருக்கு வரானா சேதிராயன் என்பவன் போருக்கு வருகிறானா படை வீரர்கள் எல்லாம் தயாரா சௌந்தர சாமந்தனுக்கு ஒன்றும் புரியல வில வளன ஆயிடுச்சு இந்த சவுந்தர சாமந்தன் போய் கேட்ட உடனே குலபூஷணன் கேட்ட உடனே அவன் ரொம்ப தெளிவாக சிவபெருமான் சொக்கநாத பெருமானிடத்தில் சென்று சிவன் தானே நான் தொண்டு செய்தேன் எனவே என்னை காப்பது உன் கடன் அசரீரி ஒலிக்கிறது குலபூஷணனுக்கு கேட்கிறது என்னை நம்பாமல் படைகளை பெருக்கினாயா யாரை நம்ப வேண்டும் ஈசனை நம்ப வேண்டும் ஈசனை நம்ப வேண்டும் நம்மீது நம்பிக்கை வேண்டும் ஏன் நம்பிக்கை நம்பீது வேண்டும் ஈசன் எனக்குள் இருக்கிறான் என்பதால் நான் என்னை நம்ப வேண்டும் வேறு யார் எனக்கு எதிராக இருக்க முடியும் நான் ஒரு வேலையை செய்தால் அந்த செயல் மிகச் சிறப்பாக நடக்கும் காரணம் ஈசன் என்னோடு இருக்கிறான் என்பது பொருள் அந்த வேலை சரியா நடக்கலாம் அந்த நேரம் ஈசன் என்னோடு இல்லை என்பது பொருள் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் எல்லா வேலையும் நல்லா நடக்குது சார் அப்போ ஈசன் அவரோடு இருக்கிறார் என்பது பொருள் இதுக்கு முன்னால நடக்கலையே அப்போ ஈசன் அவரோடு இல்லை என்பது பொருள் இதை புரிஞ்சுக்கிறது இது ஒன்றும் சொற்பொழிவில் இல்லை இது வாழ்வியல் இது வாழ்வியல் நாம் நல்லவர்களாக இருந்தால் நமக்கு நடப்பவனவும் நல்லனவாகவே இருக்கும் ரொம்ப சிம்பிள் லாஜிக் நான் ஒழுங்காக இருந்தால் எனக்கு ஒழுங்கான துணை அமையும் எனக்கு ஒழுங்கான குழந்தை பிறக்கும் நான் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருந்தால் என்னுடைய பாதையும் அப்படியே இருக்கும் குற்றங்கள் நீக்கி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி கோதாட்டினா ஏற்கனவே போன வாரமே சொன்னேன்னு நினைக்கிறேன் குற்றங்களை எல்லாம் நீக்கி ஒரு குழந்தை தெரியாமல் அசிங்கம் ஆயிடுச்சுன்னா அதை தாய் கேவலமாக பார்க்க மாட்டாள் மூக்குச்செளியோட குழந்தை இருக்கும் அவள் அப்படியே புடவ தளப்பால் தொடச்சிட்டு அந்த குழந்தையை தூக்கி முத்தம் கொடுப்பாள் நமக்கு அருகழுப்பாக இருக்கும் என்ன இது புடவ கொஞ்சம் தள்ளி நில்லு நீ பாடுகள் மூக்குச்செளியை புடவையில் தொலைச்சிருக்கிறேன் நாம சொல்லுவோம் ஆனா அவளுக்கு அது குழந்தை தானே முறுக்கு செஞ்ச வாயில வச்சு நல்லா சப்போம் அதனுடைய கரகரப்பு தன்மையெல்லாம் போயிடும் உப்பு தன்மையெல்லாம் போயிடும் அம்மா உடனே வாயில வச்சு நீ தின்னு அப்படின்னு வாயில வைக்கும் அம்மா சாப்பிட்டுட்டு ஆஹா என்ன அழகா இருக்குது அமிழ்தினும் ஆன்ற இனிது சிறுகை அளாவிய கூழ் நமக்கு பார்த்தா உழப்பி வச்சிருக்குது நல்லாவே இல்லைன்னு தோணும் ஆனால் தாய்க்கு அது அமுழ்தம் போல இனிக்கும் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு நாம இந்த உலகியலில் நடக்கக்கூடிய செயல்களை எல்லாம் மற்றவர்கள் பார்த்தால் என்ன இவ்வளோ கேவலமாக நடக்கிறான் இந்த ஒரு சான் வயிற்றுக்கு ஏன் இவ்வளோ கேவலமாக நடக்கிறான் இவ்வளோ போய் பேசுறான் இவ்வளோ செல்வத்தை சேர்த்து வச்சுக்கிறான் போதுமா ரெண்டு நாள் போதுமானு தெரியல அள்ளி குவிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறானே ஆனாலும் கூட ஈசன் தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு அன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஓம் சொல்லியிருக்கிறான் குணம் கொண்டு கோதாட்டி தவறுகளை எல்லாம் நீக்கி பெற்றி பெம்மான் பெற்ற குதிரையின் மேல் வந்தரு சாமந்தனுக்கு உதவி செய்யவும் குணபூஷண பாண்டியனுக்கு உதவி செய்யவும் சேதி ராயனுடைய படைத்தலைமையை எதிர்கொள்ளவும் வெற்றி கொள்ளவும் அவரே குதிரை வடிவில் ஒரு போர் வீரனாக வந்து நிற்கிறார் வரணும்ல வேடர் தலைவன் வரல சேதிராயன் வரல வரலை என்ன நடந்ததுன்னு பார்த்தா அவன் வர வழியிலேயே புலியால் அடித்து செத்து கிடந்தான் புலி வந்து அடிச்சிடுமா என்ன ஈசன் புலி உருவில் வந்து அவனை வெற்றி கொண்டான் என்பதுதான் பொருள் நமக்கு வரக்கூடிய இன்னல்களை எல்லாம் ஈசன் பார்த்து கொள்வான் நம்முடைய எதிரியை ஈசன் பார்த்து கொள்வான் அதுக்காக போய் என்னுடைய எதிரியை நீ எப்படியாவது அழிச்சிடணும்னு சாமிகிட்டே நாம் வேண்டக்கூடாது ஏன்னு கேட்குறீங்களா நம்மோட எதிரி கோயிலுக்கு வரலை நாம் கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வந்துருக்குறோம் கஷ்டப்பட்டு சாமி முன்னால் போய் நிற்கிறோம் அப்போ போய் எதிரியை நினச்சோம்னா யாருக்கு புண்ணியம் வந்துடும் எதிரிக்கு இல்லை புண்ணியம் போயிடும் அதனால் அங்கே போய் எதிரியை நினைக்காதீங்க நான் நல்லா இருக்கணும் இல்லை சார் எதிரியை நினச்சே ஆகணும் அவனும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிடுங்க ஈசன் மகிழ்ந்து விடுவான் என்னடா அது இவ்வளோ கஷ்டப்படுத்தின ஒரு எதிரியே நல்லா இருக்கணும்னு நினச்சா இவங்ககிட்ட செல்வத்தை கொடு வளர்த்த கொடு வாழ்வாங்கு வாழச்சை இவன் எல்லாரையும் பார்த்துக்கிடுவான் சேதிராயனை புலி அடித்து விட்டது என்ற செய்தி வருகிறது அப்படி குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி எந்த குற்றம் செய்தாலும் அவற்றை நீக்கி விடுவான் குணம் கொஞ்சம் போல இருந்தாலும் கொள்ளுவான் குணம் கொண்டு கோதாட்டி தீமைகளை அகற்றி சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா நாம் பல நேரங்களில் இருக்கிறோம் என்னை சுற்றி அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க தாத்தா இருக்கிறாங்க பாட்டி இருக்கிறாங்க மனைவி இருக்கிறார் மக்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் என்னை காப்பாற்றுவாங்கங்கிறதுக்காக தான் நான் அவங்கள இருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது உங்களோட கடமை உங்கள் குழந்தைகளுக்கு செல்வ வசதி வேண்டுமென்றால் உங்களிடத்திலே கொடுப்பான் நமக்கு வசதி இருக்கணும்னா நம்ம அப்பா கிட்ட செல்வ வசதியை கொடுத்துருக்கணும் நான் அனுபவிக்கணும்னு இருந்தா என் தந்தை இடத்திலே செல்வ வசதி இருக்கணும் என் தந்தை இடத்துல செல்வ வசதி இல்லை என்கிட்ட செல்வ வசதி இருக்கிறது என்றால் அது என் குழந்தைகள் அனுபவிப்பதற்காக என்னிடத்திலே ஈசன் கொடுத்திருக்கிறான் என்று பொருள் உனக்கு என்ன கவலை நீ பிறக்கும் போதே லேப்டாப்போட பிறக்கிற ஐஃபோனோட பிறக்கிற நாலாம் அப்படியா லேண்ட்லைன் வர்றதுக்கே எனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி அப்படின்னு போய் குழந்தைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது உனக்கு பணத்தோட அருமை தெரியுமா நான் எல்லாம் படிக்கிறச்சே ஸ்கூல் ஃபீஸு பன்னெண்டு ரூபா அது கட்டுறதுக்கே முடியாமல் நான் வெளியில் முட்டி போட்டுக்கிட்டு நின்னேன் இப்போ உனக்கு எவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன்னு கூட தெரியாது நான் டோக்கு டோக்கா மூணு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு செக்கை கொடுத்துட்டுருக்குறேன் குழந்தைகள்கிட்ட போய் பேசக்கூடாது ஏன் அதுங்களுக்கு நீங்கள் கட்டணும்னு தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு ரீசன் அதுங்களுக்கு நீங்கள் கட்டணும்னு தான் உங்ககிட்ட கொடுத்து வச்சுருக்குறாரு நான் எவ்வளோ செய்கிறேன் சார் என் பையனுக்கு அவனுக்காகத்தான் உங்ககிட்ட கொடுத்துருக்குறார் கொடுக்க மாட்டேன்னு பிடிச்சி பாருங்களேன் வராது வராது நான் பல நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன் ஒரு ஓதுவார் அவருக்கு நாலு பசங்க அந்த நாலு பசங்களுக்கு அந்த ஊரில் முந்தியெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலில் பட்ட சாதம்னு ஒன்று கூலியாக தருவாங்க தினம்தோறும் அந்த பட்டை சாதத்தை வாங்கிக்கிட்டு போய் தான் வீட்டில் மோர் இருக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் நாலு பிள்ளைங்க கணவன் மனைவி மொத்தம் ஆறு பேர் பட்டை சாதம் மூணு தராங்க மூணு ஆறாக பிரித்தா ஆளுக்கு பாதி பாதி வருது இந்த அம்மா சொல்கிறாங்க ஏங்க என்னோட சகோதரி வீட்டில் குழந்தை பேர் இல்லை ஒரு குழந்தையை கேட்குறாங்க அனுப்பிச்சிரவா இவர் சொல்கிறாரு என்னோட சகோதரிக்கும் தான் குழந்தை இல்லை அவங்க ஒரு குழந்தையை கேட்குறாங்க அனுப்பிச்சிடவா ஆ அனுப்பிச்சிடலாம் அத்தை வீட்டுக்கு ஒன்று போயிடுச்சு சித்தி வீட்டுக்கு ஒன்று போயிடுச்சு அவர் சொல்கிறாரு இப்போ நம்ம நாலு பேர் தான் இருக்கிறோம் மூணு பட்ட சாதம் வரும் ஆளுக்கு ஆஃப் அரை அறையாக பிரிச்சுக்க வேணாம் முக்கால் முக்கால் பங்கு பிரிச்சுக்கலாம் என்ன சொல்கிற காலையில் பேசுகிறார் எல்லாம் போயாச்சு சித்தி வந்து உடனே கூட்டிக்கிட்டு போயாச்சு அத்தை வந்து உடனே குழந்தைய கூட்டிக்கிட்டு போயாச்சு அன்னைக்கு போய் அப்படி துண்ட விரிக்கிறாரு மடப்பள்ளியிலேருந்து அந்த பட்டாச்சாரியார் வந்து சொல்லி ரெண்டே ரெண்டு சாதம் தான் போடுறாங்க ஐயா எனக்கு மூணு சாதம் உண்டியா சிக்கன நடவடிக்கை கோயிலில் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே எல்லோருக்கும் ஒரு சாதம் இன்று முதல் குறைத்து வழங்கப்படுகிறது இவர் வாங்கிக்கிட்டு வெளில வராரு அது எங்கே போகணுமோ அங்க போயிடுச்சு நீ போய் உன் வேலையை பாரு யாரோ ஒருவர் பேசிக்கொண்டு செல்கிறார் கேவலம் பட்ட சாதம் கூட எக்ஸ்ட்ரா வராது நம்ம கைக்கு ஞாபகம் வச்சுங்க நாம எவ்வளோ அனுபவிக்கணுமோ அவ்வளோதான் வரும் இந்த குழந்தைய அங்கே அனுப்பிச்சிட்டு இந்த குழந்தையை அங்கே அனுப்பிச்சுட்டு அத்தை வீட்டுக்கு ஒன்று சித்தி வீட்டுக்கு ஒன்று அனுப்பிச்சுட்டு அந்த குழந்தை சாதத்தையும் நாம சாப்பிடலாம் முடிவெடுத்தா சாதத்தை கூட இறைவன் அங்கே அனுப்பி விடுவான் நம்ம பெயர் எழுதலைன்னா அந்த சாதத்தை கூட நம்மளால சாப்பிட முடியாது இதுக்கு எதுக்கு பறந்து சேர்த்து வச்சுட்டு ஊர் மக்கள்கிட்ட பாவிங்கிற பட்ட பேர் வாங்கிக்கணும் பணத்தை சேர்த்து பூமிக்கு கதியில புதைச்சி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் யாரையே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் யார்கிட்ட போய் சேரப்போகுது புதச்சி வச்சதெல்லாம் பூதமாயி நாமே காக்கணும் இறைவன் திருவடிக்கு போக முடியாது இங்கே புதச்சி வச்சிருக்கிறேன் இங்கே புதச்சி வச்சிருக்கிறேன் இங்கே புதச்சி வச்சிருக்கிறேன்னு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கணும் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம் ஈசனோடு இரண்டரை கலப்பதற்காக வந்திருக்கிறோம் சுற்றிய சுற்றத் தொடர்வருப்பான் தொல்புகழே பற்றி இப்பாசத்தை பற்றற நாம் பற்றுவான் இந்த பாசத்தை முழுவதுமாக விட்டு விட வேண்டும் விடணும்னு சொல்கிற நம்மால் விட முடியலை விட்டுன்னு சார் இந்த அஜ்யானத்தை விட்டுண்ணும் அப்படின்னு சொல்லும்பொழுதே குழந்தை சாப்பிட்டுடுச்சா குழந்தை பால் குடிச்சுதா காலையில் பாத்ரூம் போனானா ஒன்றும் பிரச்சனை இல்லையே கேட்க தானே தோணுது சுற்றம் நம்மை சுற்றி சுற்றி தொடர்கிறதே பத்திய பாசத்தை பற்றற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதும் கான் ஈசனுடைய திருவடியை எப்போது பற்றுவோம்னே தெரியல பற்றினால் ஆனந்தம் பற்றிய பெயர் ஆனந்தம் பாடுதும் கான் அம்மானாய் என சொல்லி இந்த திரு அம்மானை என்கின்ற பாடல் நிறைவு பெறுகிறது அடுத்து என்ன சிறப்பு தெரியுங்களா நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த தகவலை சொன்னேன் அது இரண்டாம் தேதி வருகிறது ஜூலை இரண்டாம் தேதி முப்பதாம் தேதி ஆணி திருவஞ்சதம் திருப்பொற்சுன்னு என்ன தெரியுமா அபிஷேகத்திற்கான பொருட்களை இடிக்கக்கூடிய நிகழ்வு திருப்பொற்சுன்னம் ஆறு அபிஷேகம் உண்டு அது ஆணி திருவஞ்சன அபிஷேகம் நடராஜப்பெருமானுக்கு மிகவும் உகந்த அபிஷேகம் அடியார் மக்களினுடைய ஒப்புதலோடு திருக்கோயிலினுடைய ஒப்புதலோடு அந்த அபிஷேகத்தை பதிவு செய்வதற்கு அனுமதி கேட்டுருக்கிறேன் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க கோயில் நிர்வாகம் முடிந்தால் இனி வரக்கூடிய இந்த காட்சிகளில் நம்முடைய நடராஜ பெருமானினுடைய அபிஷேக காட்சிகள் இடம்பெறும் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்து அதற்கு இறையொருள் கூட்டு விற்க வேண்டும் அதை கபாலிக்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அந்தாலும் அடியார் மக்களிடத்திலும் சொல்கிறேன் என்பதை சொல்லி வான்முகில் வழாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வல்விமல்க செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதை சொல்லி இதுகாரும் இருந்து செவிமடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளத்தாலும் நலத்தாலும் மகிழ்வாலும் நிறைந்திருக்க ஈசன் திருவருள் செய்ய வேண்டும் நீருண்டு ஒழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனமுண்டு நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகொண்டு நெறியுண்டு நிலையமுண்டு ஊருண்டு பேருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் சாந்தமொரும் உளமுண்டு தேருண்டு கரியுண்டு வரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு எனச் சொல்லி நல்லதொரு வாய்ப்பினுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்